அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து 10வது 11வது படிக்கிறீங்கன்னா உங்கள் நேமை வந்து மாற்றுறதுக்கு இதுவே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து லாஸ்ட்டு. ஸோ இது வந்து மிக முக்கியமான வீடியோ. நீங்கள் வந்து மாற்றுறது எப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அதை பற்றி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். 10 மற்றும் 11வது வகுப்பு மாணவர்கள் தங்கள் பெயரில் திருத்தங்கள் ஏதேனும் இருப்பின் வரும் 17ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் மேற்கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பெயர் திருத்தம் என்பது ஒருவருக்கு மிகவும் முக்கியமானது. 10வது வகுப்பு 11வது வகுப்பில் ஒருவர் பெயரை திருத்தம் செய்யாவிட்டால் அதுவே அவரது பெயராக நிலைத்து நிற்கும். அதற்கு பிறகு திருத்தம் செய்வது அவ்வளவு எளிதானது அல்ல. அதற்கான படிநிலைகள் மிகவும் கடினமானது, நீண்டதும் கூட. எனவே 10 மற்றும் 11வது வகுப்பு மாணவர்கள் பெயர் திருத்தம் செய்ய அவர்கள் தேர்வு எழுதும் முன்பும் தேர்வு எழுதிய பின்பும் கிடைக்கும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 10 மற்றும் 11வது வகுப்பு மாணவர்கள் தங்கள் பெயரில் திருத்தங்கள் ஏதேனும் இருப்பின் www.apply1.tndge.org என்ற அரசு தேர்வுகள் இயக்க இணையதளத்தில் பள்ளி அளவில் வழங்கப்பட்டுள்ள பாஸ்வேர்டை பயன்படுத்தி திருத்தம் செய்யலாம். திருத்தங்கள் மேற்கொள்ள இதுவே கடைசி வாய்ப்பு என்றும், வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இப்பணியை மேற்கொள்ளலாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை கூறியுள்ளது. மதிப்பெண் சான்றிதழ் தயாரிக்கும் பணி துவங்க உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் வந்தோடனே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தா பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணுற அந்த ஆப்ஷன் காமிக்கும். அது மூலிமா நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்ஸை என்டர் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும்னு ஒரு டைம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்கள் லைஃப்பில் வர பேர். ஸோ குறில் நெடில் எல்லாம் மாறி இருக்கா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது பேர் மாற்றம் பண்ணணும்னா அப்படி லாகின் பண்ணி பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 14, 15, 16, 17 இந்த 4 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு இதை வச்சு தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நேம் சேஞ்ச் நடக்கும், சரிங்களா? அதனால் இந்த ஒரு டைம் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரசோட அப்டேட் எதை தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐகனை கிளிக் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டாடா பாய், டேக் கேர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.